Dear students, இனி நாம பார்க்க போறது assessment 4 ல sum number 1. இத பாருங்க, copy and complete the following table அப்படி கொடுத்திருக்காங்க. இல்ல length breadth கொடுத்தாங்க. சில இதுல வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி வருது, சில இதுல perimeter கண்டுபிடிக்கிற மாதிரி வருது, சில இதுல பாத்தீங்கன்னா breadth கண்டுபிடிக்கிற மாதிரி வருது, length கண்டுபிடிக்கிற மாதிரி வருது. சோ அது ஒவ்வொரு क्वेश्चனா நாம பாப்போம் சரிங்களா. சரி, மெயினா நாம பார்க்க போறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர். சோ அதோட perimeter அதோட ஏரியா தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லெந்த் கொடுத்தாங்க, breadth கொடுத்தாங்க சரிங்களா. லெந்த் வந்து 5 சென்டிமீட்டர், breadth வந்து 7 சென்டிமீட்டர். இந்த மாதிரி டிஃபரண்டா லெந்த் breadth டிஃபரண்டா இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது என்ன ஷேப்னா ரெக்டாங்கிள் சரிங்களா. இப்ப ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் ஏரியாவும் தான் நாம பார்க்கணும். சோ ஏரியா கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க, அத தான் நாம பார்க்க போறோம். சோ 5 சென்டிமீட்டர் வந்து லெந்த், 7 சென்டிமீட்டர் வந்து breadth. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கோனா ஏரியா, ஏரியாவோட ஃபார்முலா ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலா L / B. சோ L ோட வேல்யூ என்னது? 5 சென்டிமீட்டர் மல்டிபிள் 7 சென்டிமீட்டர். அப்ப ஈக்குவல் டு 5 7 சார் 35 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர். சோ பெரிமீட்டர் ஃபார்முலா பாருங்க, ஈக்குவல் டு 2 இன்டு L + B. சோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்டு L + B அப்படி பாக்கும்போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 L plus B. तो ये लोग वाले ने तो 5 plus B और वैल्यू 7. So 2 into 5 plus 7 12. 12 2 सा 24 सेंटीमीटर. तो ये लोग में सेंटीमीटर काम आने लगे ना. एक तो मत पानी ना. 24 सेंटीमीटर. ये ना. length of the 5 cm, breadth of the 7 cm, and the answer is 12. 12 2 is 24. 24 cm is the answer. Next sum. First sum is A sum. Next B sum. B sum. A cm, A cm. So length of breadth of the 5 cm, and the answer is shape na square. So length of 4 sides are equal. That is the length of breadth of the same. Arithi. அப்ப நாம வந்து ஏரியாவும் பெரிமீட்டர் எதுக்கு பார்க்க போறோம்னா ஸ்கொயர் தான் நாம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட ஏரியா பாத்தீங்கன்னா சைடு இன்டு சைடு. சோ 8 சென்டிமீட்டர் இன்டு 8 சென்டிமீட்டர். 8 8 = 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் கேக்குறாங்க. So square of perimeter formula pathina 4 into s adha 4 into side 4 into 8 cm 4 into 32 cm answer vandha pathina 32 cm. Next c sum pathina, next nama paakumbodhu c sum. C sum la pathina length vandu 8 cm nu koduthirukanga, breadth kudukala, பெரிமீட்டர் கொடுக்கல, ஏரியா கொடுக்கல. சோ ஏரியா பார்க்கலாம். பாக்கும்போது இது என்ன ஷேப் அப்படினு கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம், ஒரு பெரிய விஷயம் இல்ல. இத பாருங்க, சப்போஸ் நாம இது ஸ்கொயர் நினைச்சோம்னா, ஸ்கொயர் நினைச்சோம்னா ஸ்கொயரோட ஏரியா பாத்தீங்கன்னா சைடு மல்டிபிள் சைடு ஃபார்முலா. சோ ஸ்கொயரோட சைடு ஃபார்முலானா ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலானா சைடு மல்டிபிள் சைடு. சோ 8 சென்டிமீட்டர் இன்டு 8 வந்து பாத்தீங்கன்னா 64 வரும். ஆனா 48 வருது. அதுலயே நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஸ்கொயர் கிடையாது, பெரிமீட்டர் சரிங்களா. அப்ப 8 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க, இது லெந்த், பிரெத் வந்து எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரியா கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து சி சம் பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கு, 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இத வந்து நாம எந்த ஷேப் எடுத்துக்கலாம், நிச்சயமா ரெக்டாங்கிள் ஷேப் தான் எடுத்துக்கலாம். அத பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நாம என்ன நினைக்கிறோம்னா பெரிமீட்டர் கொடுக்கல, பிரெத் கொடுக்கல. எது கொடுத்தாங்க? லெந்தோ ஏரியாவோ தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சோ ரெக்டாங்கிள் ஏரியா பாத்தீங்கன்னா A = L / B. சோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதுல எது கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா
தான் கொடுத்திருக்காங்க சோ அடுத்து ஏரியா பார்ப்போம் 48 சோ 48 னு வெச்சுக்கலாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் லெந்த் வந்து 8 சென்டிமீட்டர் மல்டிபிள் b பிரெத்து நமக்கு தெரியாது சோ இப்போ பிரெத்து எடுத்தா நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ இந்த 8 சென்டிமீட்டர் கே மல்டிப்ளிகேஷன் வந்து ஆப்போசிட் சைடு ரொம்ப டிவிஷனா மாறும் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 8 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு b सेंटीमीटर स्क्वायर कैंसिल आएगा और सेंटीमीटर आ गया 18 सर 8 6 8 सर 48 सो अब வந்து 6 सेंटीमीटर ब्रेथ வந்து பாத்தீங்கனா b ோட வேல்யூ வந்து 6 सेंटीमीटर சாரி 6 सेंटीमीटर சோ இப்போ நாம வந்து லெந்த் கண்டுபிடிச்சாச்சு ब्रेथ கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி ஏரியா இருக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டர் எதுக்குனா ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் நாம வந்து கண்டுபிடிக்க போறோம் तो पेरिमीटर को पाप ना पति ना 2 इंटी एल प्लस बी 2 इंटी एल लोड अगर लियो इन्हें ना 8 सेंटीमीटर प्लस ब्रेथ लोड अगर लियो 6 सेंटीमीटर 8 प्लस 6 14 42 सा 28 सेंटीमीटर मायांस लोड को पति ना 28 सेंटीमीटर नेक्स्ट डी सम पर ना डी रंगर 12 सेंटीमीटर बोलते जाना है और तो ये क्या पड़ेगा 60 सेंटीमीटर बोलते जाना है ये जो कह रहे हैं हम ब्रेथ तो पेरिमीटर कह रहे हैं अब ये पार रखकर ब्रेथ और वैल्यू पड़ेगा सपोज 12 आ रहे चिना इन्हें बनो 12 12 सर 144 बनो ना हम स्क्वायर में नहीं चुना सो इतने शेप ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருக்கு சோ ஏரியா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஏனா அப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பிரெத்த கண்டுபிடிக்க முடியும் சோ இப்ப ஏரியா எடுத்துக்கலாம் இதுனா ரெக்டாங்கிள் ஏரியா எடுத்துக்கலாம் சோ L இன்டு B அப்படி எடுத்துக்கலாம் L வந்து 12 இருக்கு A வந்து நமக்கு 60 சென்டிமீட்டர் இருக்கு அப்ப பாக்கும்போது இது வந்து ரெக்டாங்கிளா அப்படி கண்டுபிடிக்கலாம் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் A இன்டு L இன்டு B ஏன்னா ஏன் ரெக்டாங்கிள் அப்படினா ஸ்கொயர் எடுக்கலாம் ஸ்கொயர் எடுத்தா நம்ம ஏரியா பார்த்தா சைடு இந்த சைடு நிச்சயமா லெந்த் பிரெத் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப 12 into 12 144 னு வரணும் ஆனா இங்க எவ்வளவு வந்திருக்கு 60 சென்டிமீட்டர் வந்திருக்கு சோ நான் கன்ஃபார்மா இது வந்து ஸ்கொயர் கிடையாது அதனால நம்ம ரெக்டாங்கிள் எடுத்துறோம் ஏரியா இங்க வந்து L into B சோ L ோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 நம்ம பிரெத் வேல்யூ தெரியாது ஏரியா எவ்வளவுனா 60 சென்டிமீட்டர் अब 60 सेंटीमीटर स्क्वायर बाय 12 सेंटीमीटर इक्वल टू ब्रेथ सेंटीमीटर कैंसिल आएगा 1 12 सर 12 5 12 सर 60 अब 5 सेंटीमीटर ब्रेथ तो डबल है ना 5 सेंटीमीटर अब तो इसका आंसर 5 सेंटीमीटर सो नेक्स्ट रेक्टैंगल का पेरिमीटर கண்டுபிடிக்க போறோம் so rectangle perimeter formula p equal 2 into l plus b so இந்த சமன்பாடு இது d சமன்பாடு வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் perimeter கண்டுபிடிக்க போறோம் இங்க எல்லாமே இருக்கு length இருக்கு breadth இருக்கு so அத ஃபைண்ட் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம் perimeter equal 2 into l ோட வேல்யூ வந்து 12 plus 5 breadth ோட வேல்யூ 5 cm so ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 17 வரும் 2 17 is 34 सेंटीमीटर आपको ये आंसर 34 सेंटीमीटर इधर आओ देखा ना आंसर नेक्स्ट ई सम पढ़ ना ई सम लोगों ने पढ़ ना लेंथ उनका 7 मीटर कर दिया ना पेरिमीटर उनका 24 मीटर कर दिया सो इतने इधर एंडी और इधर हम क्या करना है रेक्टैंगल स्क्वायर आना हम पढ़ रहे सही ला இப்போ எக்ஸாம்ல நாம வந்து ஸ்கொயர் தான் அப்படி நடிச்சோம்னா என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏரியா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா ஏரியா கண்டுபிடிச்சா பாத்தீங்கன்னா சைடு மல்டிபிள் சைடு அப்ப 7 மீட்டர் லெந்த் கொடுத்தாங்க பிரெத் என்ன இருக்கு ஸ்கொயர் அந்த 7 மீட்டர் தான் இருக்கு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 49 மீட்டர் ஸ்கொயர் வரும் சோ ஏரியா கண்டுபிடிச்சோம் வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் சோ இங்க 7 ஆ இருந்துச்சா பிரெத் என்ன இருக்கு 7 தான் இருக்கு so 7 4 sir evo varum 28 varum ana inga enna irukku 24 meter irukku appo
அப்ப நிச்சயமா இது வந்து ஸ்கொயர் கிடையாது அப்ப நிச்சயமா இது இருக்கும் ரெக்டாங்கிள் தான் இருக்கும் அப்ப ரெக்டாங்கிள் பார்க்கலாம் நீங்க என்ன பண்றீங்க 7 மீட்டர் குடுறாங்க எது கண்டுபிடிக்கணும் இப்ப ஏரியா கண்டுபிடிச்சலாமா ஏரியா கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும் சோ இப்ப ஏரியா கண்டுபிடிக்கலாம் சோ ஏரியா ஈக்குவல் டு l மல்டிபிள் b சோ l மல்டிபிள் பினா l உம் b இருந்தா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும் சோ அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 l சோ பெரிமீட்டரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 24 மீட்டர் equal 2 into l oda value is 7 plus b into meter so inge vandha paathina 24 meter appadi irukum 2 7 sir 14 meter plus 2b meter appadi irukum inda 14 meter inda side varumbodhu 24 la 14 poyidcha inda irukum 10 meter la irukum equal to 2b meter appadi irukum சோ இப்போ என்ன பண்ணோம் நாம 2 இத பண்ண போறோம் ஏன்னா இது மல்டிபிளிகேஷன் இருக்கியா அப்ப 10 மீட்டர் / 2 ஈக்குவல் டு b சோ இந்த மீட்டர் வேணா நம்ம மீட்டர் லாஸ் போடலாம் சோ இப்போ பாக்கும்போது 1 2 சார் 2 5 2 சார் 10 அப்ப b ஈக்குவல் 5 மீட்டர் சோ b ஈக்குவல் லெஃப்ட் ஏரோ 5 மீட்டர் சரிங்களா இப்போ என்ன அப்படினா ஏரியா கண்டுபிடிப்போம் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா a l ஓட வேல்யூ 7 மீட்டர் பிளஸ் மல்டிபிள் 5 மீட்டர் 7 மீட்டர் மல்டிபிள் 5 மீட்டர் சோ a 7 × 5 = 35 மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் 35 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் இந்த ஆன்சர் லாஸ்ட் எஃப் சம் வந்தாச்சு எஃப் ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 49 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் சோ இது நிச்சயமா 49 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணா 77 சார் அது 49 ரூட் எடுக்கணும் அப்ப நிச்சயமா இது ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர் சோ நாம ஈஸியா பண்ண பண்ணலாம் அப்ப வந்து லெந்த் அது 7 மீட்டர் breadth பாத்தீங்கன்னா 7 மீட்டர் சரிங்களா இப்போ பாருங்க சைடு மல்டிபிள் சைடு 77 சார் 49 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சாச்சா நெக்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா 7 × 4 7 மீட்டர் இன்டு 4 ஆல் மல்டிபிள் பண்ணா நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சலாம் ரெக்டாங்கிள் சோ 74 ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம் 74 ஆனது 28 மீட்டர் இதுதான் வந்து இருக்காங்க ஆன்சர் சோ நாம இப்போ என்ன பண்ணோம் முதல்ல இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ரெண்டு ஃபார்முலா நாம அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும் எந்த ஷேப் வந்து ஸ்கொயர் கேக்குறாங்க எது வந்து ரெக்டாங்கிள் கேக்குறாங்க எதுக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு சோ இத வந்து சரியா இந்த பிரெத் குடுக்கல சரியா லெந்த் குடுக்கல சரியா ஏரியா குடுக்கல சரியா வந்து பெரிமீட்டர் குடுக்கல நாம வந்து ஷேப்பிங் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா ஆன்சர் கரெக்ட்டா வரணும் சோ நாம எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் என்ன பண்ண முடியும் இதுக்கான ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்